தக்காளி வந்தாக்க ரேஷன் கடைக்கு போக சொல்றாங்க, அங்கனியில போட மாட்டான்றாங்க. அமைச்சர் என்ன சொன்னாரு, அங்கானியில் தான் போடுறாங்க, நீங்க வாங்கிங்க, ரேஷன் கடையில் போட மாட்டாங்க அப்படின்னாங்க. இங்க வந்தாக்க ரேஷன் கடைக்கு போங்க அப்படின்றாங்க. தக்காளி இருக்கு, உள்ள நிறைய தக்காளி இருக்கு, ரேஷன் கடைக்கு போக சொல்றாங்க. முக ஸ்டாலின் சொன்னார் முதல்வர், அவரும் அங்காணியில போடுறாங்க, நீங்க எடுங்க அப்படின்னாங்க. இங்க வந்தாக்க நீங்க ரேஷன் கடைக்கு தான் போகணும் அப்படின்றாங்க. அப்ப என்ன, ஜனங்களை முட்டாள ஆகுறாங்க. நாங்க நேத்து வாங்கினா இன்னைக்கு எதுக்கு வரோம்? நாங்க இன்னைக்கு தான் வரோம். ஃபர்ஸ்ட் நாள் அவர் தொடங்கி வச்ச அன்னைக்கு வாங்கினோம். ஓ, எட்டு நாள் ஆச்சு. எட்டு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தக்காளி செலவாகாதா ஒரு குடும்பத்துக்கு? அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கோம் எட்டு நாள் கழிச்சு. வாங்கக்கூடாதுன்னா எப்படி வாங்கக்கூடாது? அதுலேயும் போன வாரத்தில் ரெண்டு நாள் 11 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இல்லை வரல, ஸ்டாக்கு வரலன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. கேளுங்க, இன்னைக்கு போடலை, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் போடுறாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னும் போடுறேன்னாங்க. இப்போ போட மாட்டோம், உங்கள் ரேஷனில் போய் வாங்கிக்கோன்னாங்க. இப்போ தீந்து போச்சு, போடலன்னு சொல்லி ஏன் கீவை கழிச்சு விட்றாங்க? இப்போ எதுக்கு போட்டாங்க? அதுதான் இதுதான் ரொம்ப சிரமந்தா. வேலை ஊட்டி வேலை விட்டுட்டு நாங்கள் ஒடியாரோம். அந்த கடை இருக்குது வந்து கால மணி நேரம் நின்று பார்த்து சும்மாவே போகிறோம். வீடு வர லேட்டாக போனால் திட்டுவாங்க. வேலை விட்டுட்டு வந்தால் இப்போ தக்காளி இல்லைன்றாங்க. அது வீட்டு வேலையும் போயிடுச்சு, வேலையை விட்டுட்டு ஒடியாந்துக்கிறோம். இப்போ அத்தை கீவில் நின்று பார்த்துட்டு பார்த்தா தக்காளி இல்லைன்றாங்க. இப்போ சும்மா போகிறதா இருக்குது, கொஞ்சம் தான் வருது. கொஞ்சம் தான் உள்ளே எடுத்து வச்சுக்காங்களும் தெரியல, பார்த்தா தான் தெரியும். கீவில் நின்று வெயிலில் நின்றுட்டு சும்மா வரோம். தமிழ்நாடு ஒட்டுக்கும் தக்காளி பழம் விலை கூடுதலாக இருக்குது. தக்காளி பழம் கிடைக்கல, 130, 140, 150 ரூபான்னு வாங்குவோம் வெளியில். சில்லறைகள்லாம் கூடுதலாக தான் வாங்கிட்டுருக்கோம். தமிழக அரசு சொல்லுது என்னென்னா, நாங்கள் ரேஷன் கடை வழியாக விலை குறைச்சி உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லுது. ஆனால் எங்கள் ஏரியாலெலாம் எந்த ரேஷன் கடையிலையும் தக்காளி பழம் கொண்டு வந்து தந்ததா இல்லை. நாங்கள் இப்போவும் வெளியில் கூடுன விலைக்கு 140, 150 அப்படி தான் நாங்கள் கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். எங்கள் ரேஷன் கடையில் வரல தக்காளி பழம், ஒன்றும் இந்த கடையில் வரல ஐயா. எங்கெங்கே கொடுக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் விலை கொடுத்து, கூடுதல் விலை கொடுத்து தான் கடையிலே சில்லறைக்கு வாங்கிக்கோம். எங்கள் ரேஷன் கடைக்கு வரல. சென்னையில் மட்டும் நியாய விலை கடைகளில் வந்து தக்காளி வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எங்களை மாதிரி மற்ற தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் வந்து யாருமே வந்து குறைஞ்ச விலைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கறதில்ல. எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் வந்து குறைஞ்ச விலையில் வந்து தக்காளி வாங்கணும்னு நினச்சாலும் ரேஷன் கடைகளில் நாங்கள் போய் கேட்க சில எங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்களுக்கு இங்கே வந்து அந்த இதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதிகமான பைசா கொடுத்து தான் நாங்கள் வெளியே மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது இருக்கிறது. நாங்கள் அன்றாட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அதிக விலையில் கொடுத்து எங்களால் எப்படி தக்காளி வாங்க முடியும்? இதை வந்து அரசு கவனிக்குமா? பாதி விலையில் நாங்கள் 300 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கூலிக்கு நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோன்னா, பாதி விலையில் 150 ரூபாய் கொடுத்து நாங்கள் தக்காளி வாங்கினோம்னா மற்ற செலவுகளுக்கு நாங்கள் எங்கே போகிறது? என்ன ரேஷன் கடையில் தக்காளி போடணும்னு சொல்கிறாங்க, போடலை. சென்னையில் கொடுக்காங்க, இங்கே கொடுக்க மறுக்குங்கம்மா. எங்களுக்கு அன்னாடு உழைச்சாக்கா 200 ரூபா கிடைக்கும், இல்லை நாளைக்கு அதுவும் கூட கிடைக்காது. சென்னையில் ரேஷன் கடையிலெல்லாம் தக்காளி வந்து கொடுக்காதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கோம். அப்போ தூத்துக்குடியில் இருக்கிற மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ சென்னை வாசிகளுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களாம் என்ன கஷ்டப்படுறவங்க தானே? எல்லா பக்கமும் ஒன்று போல கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும்ல. ரேஷன் கடையில் வந்து போட வேண்டிய பொருட்களே கரெக்டாக போடுறது இல்லைங்கய்யா, நிறையா மோசடி நடக்குது. அதேமாரி நீங்கள் சென்னையில் வந்து ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு 60 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறீங்கய்யா. அந்த அறிவித்த அறிவிப்பு வந்து தருமபுரிக்கும் வர மாதிரி பண்ணிங்கன்னா தருமபுரி வாழ்கிற மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கய்யா. நாங்கள் வாழ்கிறது, நாங்களும் ரொம்ப இப்போ கஷ்டப்படுறோங்கய்யா. தக்காளியே 100 ரூபாய்க்கு விற்கக்குள்ள, 120 ரூபாய்க்கு விற்கக்குள்ள நாங்கள் எப்படி சமைச்சு பிள்ளைங்களுக்கு பார்த்து செஞ்சு குடும்பம் நடத்த முடியுங்கய்யா? Thank you.